ஹே கைஸ், வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஒரு ஷேக்கிங் பீட் ட்ரான்சிஷன் வந்து அட்மோஸ் ஸ்னாப்ஸ் பண்ணி எப்படி ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அப்போ வாங்க எப்படி எடிட் பண்ணுற பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரிவியூ பார்த்துடலாம். அலைட்மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணி ரொம்ப மட்டும் கிலோ ப்ளஸ் கான் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து 9:16 ரேஷியோவில் பண்ணலாம், இல்லைனா ஃபுல் ஸ்க்ரீன் ரேஷியோவில் நம்ம பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 9:16 ரேஷியோ சூஸ் பண்ணிட்டு நான் வந்து கிரியேட் பட்ஜெட் கொடுத்துருக்கேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இது வந்து எடிட் பண்ணுறது வந்து நான் வந்து இமேஜஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்க போது, இது வந்து நம்ம எடிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வந்து நான் எக்ஸ்எம்எல் லிங்க் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். எக்ஸ்எம்எல் ஃபைல் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டேரெக்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு அதில் உள்ள எஃபெக்ட் காப்பி பண்ணி நீங்கள் எது எடிட் பண்ணுற ப்ராஜெக்ட்லேருந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி நீங்கள் அதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். எக்ஸ்எம்எல் லிங்க் பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் இருக்கும். ஸோ எக்ஸ்எம்எல் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எப்படி ஃபுல்லாக எடிட் பண்ணுறது அப்படிங்கிறதே நம்ம வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக எடிட் பண்ணுறவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சாங்லேயே பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோவாக வரும், அப்புறம் பார்த்தீங்கன்னா பீட் ஆகிற மாதிரி அந்த சாங் வரும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஸ்லோவாக வரும் பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரான்சிஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எஃபெக்ட்ஸில் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து 4 இமேஜஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 இமேஜஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு டைப்புக்கு, அந்த செகண்ட் உள்ள 2 இமேஜஸ் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் அந்த பீட்டுக்குள்ளது நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டுக்குள்ளே அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து 1 செகண்ட் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆடியோக்கு தேவை அளவு நீங்கள் வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணுற பார்த்தாலும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணுவோங்க. எஃபெக்ட்ஸில் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஃபஸ்ட்டு என்ன எஃபெக்ட் ஆட் பண்ணிங்கன்னா டிஸ்டார்ஜன் வார்ப் போங்க. அதில் வந்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா பின்ச் பல்க் அப்படின்னு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஃபஸ்ட் எஃபெக்டாக ஆட் பண்ணிடுங்க. ஸோ இந்த எஃபெக்டை ஆட் பண்ணிட்டு வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த எஃபெக்டில் போயிருங்க, சென்ட்ரு இருக்கும். ஸோ அதை அப்படியே தொடாதீங்க. நெக்ஸ்ட் என்ன ஸ்ட்ரென்த்து வாங்க. ஸ்ட்ரென்த்தில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஒரு கீ செட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி, ஸோ இந்த மாதிரி ஒரு லாஸ்ட்டுக்கு ஒரு 10 செகண்ட், இப்போ நான் 1 செகண்ட் எடுத்துருக்கேன்னா அதுக்கு முன்னாடி போயிட்டு, ஸோ ஒரு 5 செகண்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம், 0.5 செகண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் வந்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி போயிட்டு, ஸோ இந்த மாதிரி நான் வந்து கீ வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு கீழே வந்து என்ன வேல்யூ செட் பண்ணுறேன்னா ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுறேன், 1.0. அந்த செகண்ட் கீழே என்ன செட் பண்ணுறேன்னா 0 வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 1.0 செட் பண்ணிட்டு அந்த செகண்ட் கீழே பார்த்தீங்கன்னா 0 செட் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன, கீழேவே ரேடியஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், 2.5000, அதாவது 2.500. ஸோ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு வருது பாருங்கள். ஸோ இதே நம்ம வந்து கிராஃப் செட் பண்ணணும். ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தில் போங்க. ஸ்ட்ரென்த்தில் போய்ட்டு கிராஃப் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு என்ன அப்படின்னா அந்த ஃபஸ்ட் அதில் டிஃபால்ட்டாக உள்ள கிராஃப்லேயே தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட்டில் உள்ள பாயிண்ட்டை, ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எடிட் பண்ணுறவன் நான் பண்ணுற மாதிரி. ஸோ இதே மாதிரி வந்து கிராஃப் செட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கீழே, ஸோ ரெண்டுமே கீழே இருக்க மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒயிட் டாட் டாட்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த லைனுக்கு பக்கத்தில் ஸோ இந்த டாட் வந்து கரெக்டாக செட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வந்து கிராஃப் செட் பண்ணிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு காப்பிக்கு கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிரின்சிபல்ஸ் எஃபெக்ட் நம்ம வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அகைன் என்ன பண்ணால் எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸில் போய்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா மூவன் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. மூவன் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு ஆசிலேட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து நெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆசிலேட் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆங்கிள் இருக்கும் 45 உள்ளதை 130 சேஞ்ச் பண்ணி போகிறோம். ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 130 டிகிரி வந்து கரெக்டாக சேஞ்ச் பண்ணிடுறேன். சேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுறேன், 16.0 செட் பண்ணிடுறேன். அண்ட் மேக்னிடியூட் இருக்கும், அதில் என்ன ஸ்டார்டிங் ஒரு கீ செட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் கீழே செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன செட் பண்ணுறீங்க அப்படின்னா அதிலிருந்து ஒரு 0.10 செகண்ட் ஆர் 0.5 செகண்ட். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிட்டு அங்கேயோ கீ செட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மேக்னிட்யூட்டில் 2 கீ செட் பண்ணிடுங்க. ஸோ ஸ்டார்டிங் கீழே வந்து என்ன வேல்யூ வைக்கிறீங்க அப்படின்னா 500 வந்து செட் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங் கீழே 500, அந்த எண்டிங் கீழே வந்து என்ன செட் பண்ணுறீங்க அப்படின்னா 0 வந்து செட் பண்ணிடுங்க. அதாவது 1 வரும். ஸோ அதை செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க, இதுக்கு வந்து கிராஃப் எடிட் பண்ணணும். ஸோ அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் இந்த கிராஃப். ஸோ என்ன பண்ணுறீங்க, அதே அந்த கேர்வில் போங்க. கேர்வில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அதே இந்த கிராஃபை இது வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ரெண்டையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக
அதில் என்ன பண்ணிங்களோ அதே மாதிரி பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணணும். கீழே த்ரீ டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எனபிள் ஓவர் ஷூட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி வரும். ஸோ அந்த பிரின்சிபலுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து அந்த டிசபிளில் அதாவது பெருசாக கிராஃப் தெரியும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஓவர் ஷூட் வந்து எனபிள் பண்ணிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஆசிலேட் எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து தேர்ட் எஃபெக்ட் வந்து என்ன எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு கலர் அண்ட் லைட்டில் போங்க. அதில் வந்து எக்ஸ்போசர் கேமா அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஸோ அந்த எக்ஸ்போசர் கேமை ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ வந்து என்ன வேலையை செட் பண்ணுறீங்க, எக்ஸ்போசர் கேமில் கீ வந்து செட் பண்ணணும். ஸோ எக்ஸ்போசரில் தான் நான் கீ வைக்க போகிறோம். ஸோ எக்ஸ்போரில் வந்து ஸ்டார்டிங் ஒரு கீ செட் பண்ணுங்கள், அதே மாதிரி எண்டிங் ஒரு கீ செட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ரெண்டு கீ செட் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங்கில் வந்து என்ன செட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க, 2.00 வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. எண்டிங் கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ஜீரோவில் அப்படியே ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா கீ கேமாலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்ல, எக்ஸ்போசர் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எக்ஸ்போசருக்குமே நம்ம வந்து கர்வ் வந்து கிராஃப் வந்து வைக்கணும். ஸோ என்ன பண்ணால் அதே த்ரீ டாட்டா அந்த கிராஃபில் போய்ட்டு ஸோ அந்த ஆசிலேட்டுக்கு பண்ணிங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த கிராஃப் அதை வந்து காப்பி பண்ணி இதில் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிங்க எக்ஸ்போசர் கேமாக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த எஃபெக்ட் நம்ம வந்து ஆட் பண்ணுற பார்த்தலாம். ஸோ அடுத்து என்ன எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம்னா ஆட் எஃபெக்ட் போகலாம். ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு ப்ளரில் போய்ட்டு ஜூம் ப்ளர் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஜூம் ப்ளர் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சென்டர் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ அதில் என்ன பண்ணால் நீங்கள் வந்து கீ வச்சு எடிட் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரென்த்தில் வந்து ஸ்டார்டிங் ஒரு கீ செட் பண்ணுங்கள், அதே மாதிரி கொஞ்சம் மிடில் வந்துருங்க. ஸோ மிடில் வந்துட்டு இந்த மாதிரி கீ செட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் வந்து என்ன வேலை வைக்கிறீங்கன்னா ஒரு 0.50 கிட்ட செட் பண்ணிடுறேன். நான் வந்து ஒரு 45 செட் பண்ணிடுறேன். அந்த மிடில் கீழே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 0 வந்து செட் பண்ணிடுங்க. ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த கிராஃப் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஆசிலேட்டில் பண்ண கிராஃப் அந்த சின்ன கிராஃப் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து அடாப்டிவ் இருக்கும். ஸோ அது அப்படியே ஆன்லேயே இருக்கட்டும். ஸோ அது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அதுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அகைன் ஆட் எஃபெக்ட்ஸ் பண்ணுங்கள், லாஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு ப்ளரில் போங்க. ப்ளரில் வந்து மோஷன் ப்ளர் எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் மோஷன் ப்ளர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுல என்ன சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட் மட்டும் பண்ணுங்கள், வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு டைப் ட்ரான்சிஷன் சொல்லியிருந்தோம். ஸோ அதை நம்ம பண்ணியாச்சு, நான் ப்ளே பண்ணி காமிக்கிற மாதிரிங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக பண்ணியாச்சு. அது ஃபஸ்ட் டைப் வந்து நம்ம பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம செகண்ட் டைப் வந்து பண்ணுறதை பார்த்துடலாம். செகண்ட் டைப் ஷேக் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுற பார்த்தலாம். ஸோ அந்தக்கு நான் அந்த இமேஜ்க்குள்ளே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட்ஸில் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்க டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப் இருக்கும். ஸோ டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப்பில் போங்க. அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டைல்ஸ் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து ஆட் பண்ணிடுங்க. ஸோ ஆட் பண்ணுறதுல வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷேக் ஆகும்போது நமக்கு வந்து சைடெல்லாம் பிளாக்காக தெரியும். ஸோ இதை ஆட் பண்ணியும் அவங்க தெரியாது. ஸோ அப்படியே தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் கிராப்போட வேலை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஆசிலேட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆசிலேட் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுல என்ன பண்ணுறீங்கன்னா ஆங்கிள் அப்படியே 45 இருக்கட்டும். ஃப்ரீக்குவன்சி பார்த்தீங்கன்னா 2.0 4.0 வந்து கரெக்டாக செட் பண்ணிடுங்க. ஃப்ரீக்குவன்சி பார்த்தீங்கன்னா 4.0 ஹெச்சி செட் வந்து கரெக்டாக செட் பண்ணிடுங்க. செட் பண்ணுற நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா மேக்னிட்யூட் இருக்கும். ஸோ மேக்னிட்யூட் வந்து கீ வைக்கணும். ஸோ என்ன பண்ணுன்னா மேக்னிட்யூட் வந்து ஸ்டார்டிங் ஒரு கீ செட் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டார்டிங் ஒரு கீ அண்ட் எண்டிங் ஒரு கீ. ஸோ இந்த மாதிரி ரெண்டு கீ வந்து செட் பண்ணுங்கள். ஸோ அந்த மேக்னிட்யூட்ல வந்து ஸ்டார்டிங் எண்டிங் இந்த மாதிரி ரெண்டு கீ அனிமேஷன் செட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் வந்து என்ன செட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. அதாவது 500 வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். அந்த எண்டிங் பார்த்திங்கன்னா வந்து 0.1 வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அந்த கிராஃப் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த கிராஃப் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, பார்த்திங்கன்னா இந்த ஆசிலேட் எஃபெக்ட் நம்ம வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அகைன் எஃபெக்ட்ஸில் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளரில் போய்ட்டு மோஷன் ப்ளர் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த மோஷன் ப்ளர் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஆட் மட்டும் பண்ணுங்கள், வேறு எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. அப்போது நம்ம வந்து எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. நான் அவங்க வந்து ப்ளே பண்ணி காமிக்கிற மாதிரிங்க. ஸோ நான் ப்ளே பண்ணி காத்து பார்த்தேன் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக அந்த இது ஷேக் ஆகிற நமக்கு தெரியுது. ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து ரொம்ப ஷேக் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆசிலேட்டருக்கு பார்த்திங்கனா அதில் போய்ட்டு த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரெண்டு எஃபெக்டாக வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப வந்து ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணி. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அது வந்து 4 எஃபெக்ட் தான் நம்ம செகண்ட் டைப்புக்கு ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணியிருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காப்பி பண்ணது வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க கரெக்டாக. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து வீடியோ முடிஞ்சு அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த பிளிங்க் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ அந்த பீட் ஆகிற சாங்கு அந்த டயத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிளிங்க் ஆகிற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளிங்க் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். ஸோ அது என்ன பண்ணால் ஷேப் இந்த மாதிரி ஷேப் ஆட் பண்ணிடுங்க. ரெக்டாங்கிள் ஷேப் ஆட் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதோடய கலர் வந்து பிளாக் கலர் கொடுத்துருங்க. கலர் வந்து பிளாக் கலர் செட் பண்ணிவிட்டு ஸோ வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம எஃபெக்ட்ஸில் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து இதுக்கு வந்து என்ன எஃபெக்ட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா
ஒப்பாசிட்டியில் விசிபிலிட்டியில் பிளிங்க் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன பண்ணிங்கன்னா ஃப்ரீக்வன்சி வந்து 10 வந்து கரெக்டாக செட் பண்ணிடுவோம். வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக 16 செட் பண்ணிடுங்க. ஸோ கொஞ்சம் ஸ்லோவானா 10 வந்து கரெக்டாக செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிளிங்க் ஆகும். ஸோ பிளிங்க் ஆகிறது தெரியுது பாருங்கள். ஸோ இதே இது நம்ம வந்து இதில் என்ன பண்ணுறோம்னா பிளெண்டிங் வந்து கம்மி பண்ண போகிறோம். ஸோ பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி வந்து ஒரு 30 அதாவது ஒரு 50 கிட்ட கூட செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 50% இதில் செட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி காமிக்கிற பாருங்கள் ஃபஸ்ட்லேருந்தே. ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்து பிளிங்க் ஆகிற நமக்கு பார்த்தாலே தெரியுது. இதே நீங்கள் வந்து ஃபுல்லாக செட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபுல்லாக நல்லா ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆகும். ஓகே அவ்வளோ அவங்க வந்து வீடியோ முடிஞ்ச ஒரு சூப்பரான ஒரு பீட்டு ஷேக் எஃபெக்ட் ட்ரான்ஸ்லேட் வந்து நம்ம ஈஸியாக வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்களை ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் குட் பை அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.